கொரோனாவின் பாதிப்பை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய் என்பதை கதைகளில் மட்டுமே கேட்டு வளர்ந்த தலைமுறைக்கு தினசரி பதிவாகும் ஆயிரக்கணக்கான மரணங்களும், இறந்தவர்களின் உடலை கண்ணால் கூட பார்க்க முடியாமல் பிரிந்து வாடும் குடும்பங்களின் மோசமான நிலையும் இதன் தீவிரத்தை உணர்த்தியிருக்கும். உலக வரலாற்றில் இதுதான் முதன்முறையா? கோவிட் 19 தான் உலகை உலுக்கிய கொடிய வைரஸா என கேட்டால், இது சார்ந்த குடும்பமான கொரோனா ஏற்கனவே பலமுறை உலகை பயமுறுத்தி சென்றிருக்கிறது என்கின்றன மருத்துவ குறிப்புகள். இன்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தனது இரண்டாவது அலையை வீச தொடங்கியிருக்கிறது. ஆக்டோபஸின் கால்களைப் போல் 8 திக்கும் பரவி வரும் இந்த கொரோனா முற்றிலும் ஒழிந்த பகுதிகளில் கூட மீண்டும் தனது ருத்ரதாண்டவத்தை ஆரம்பித்திருக்கிறது. இது எப்போது ஒழியும் எனும் கேள்விக்கு மருத்துவமும் ஜோதிடமும் இருவேறு முரண்பட்ட கருத்துக்களை பொதுமக்களிடையே முன்வைக்கின்றன. ஆனால் உலகின் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆண்டுக்கு இதன் தீவிரம் இருக்கும் என்பதும், 5 கோடி பேரையாவது காவு வாங்காமல் இது ஒழியாது என்பதும் தான் நமக்கு விடுக்கப்படும் வரலாற்று எச்சரிக்கையாக இருக்கிறது. கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகை உலுக்கிய ஸ்பானிஷ் ஃப்ளூ எனும் வைரஸ் காய்ச்சல் எத்தனை பேரை கொன்று தீர்த்தது தெரியுமா? ஏறத்தாழ 5 கோடி. இந்திய சுதந்திரத்துக்காக தன் இறுதி மூச்சு வரை போராடிய மகாத்மா காந்தி கூட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சலால் அவதிப்பட்டார். 1918 பரவத் தொடங்கிய இந்த வைரஸ் உலகின் பெரும்பாலான நாடுகளில் தனது வெறியாட்டத்தை ஆரம்பித்திருந்தது. தொடக்கத்தில் இந்த வைரஸுக்கு பெயர் எதுவும் வைக்கவில்லை. ஆனால் ஸ்பெயின் நாட்டின் இதனால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதனாலேயே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று அழைக்கப்பட்டது. ஸ்பெயின் நாட்டின் அப்போதைய மன்னர் 13 அல்போன்சா கூட இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த வைரஸ் முதலில் அமெரிக்காவில் ஒரு இராணுவ வீரரிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்காவில் சுமார் 650,000 பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூவால் உயிரிழந்திருந்தார்கள். தொடக்கத்தில் இந்த வைரஸ் சாதாரண காய்ச்சலை தான் ஏற்படுத்தியது. அதனால் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் குணமடைந்து விட்டார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது அலையை தொடங்கியது இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ. அதுவரை காய்ச்சலோடு குணமானவர்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. மூக்கின் வழியேதான் இந்த வைரஸ் பரவியது என்பதால் இதன் பாதிப்பு ஏற்பட்டவுடன் நுரையீரலில் சளியை சுரந்து நுரையீரலை முற்றிலுமாக அடைத்து மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. இதனாலேயே நோய் பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் உயிரிழந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல் நீல நிறத்துக்கு மாறியது. உலகின் வல்லரசாக வளரத் தொடங்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா தன் நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலத்தில் 12 ஆண்டுகளை இழந்திருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்க மருத்துவ துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருந்தது. அமெரிக்கர்களின் ஆயுளும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் மகாத்மா காந்தி இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டிருந்த போது, என் வாழ்வின் மீதிருந்த ஆர்வம் போய்விட்டது என்று அவரது நெருங்கிய நண்பர்களிடம் கூறினாராம். அப்போது அவருக்கு வயது 48. இந்த காய்ச்சலால் நீண்ட காலம் அவதிப்பட்ட காந்தியும் அவரது ஆசிரமத்தில் இருந்தவர்களும் பெரும் போராட்டத்துக்கு பிறகு குணமடைந்தனர். இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த இந்த காய்ச்சல் இராணுவ வீரர்கள் மூலமாக பரவத் தொடங்கியது. முதல் உலக போரின் இறுதி காலகட்டம் அது. கப்பலில் வந்திறங்கிய வீரர்களிடமிருந்து கடற்கரை பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிய இந்த வைரஸ் தென்னிந்திய கடற்கரை நகரங்கள் முழுவதும் பரவி இருந்தது. இதில் ஏராளமான இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முதல் உலக போரில் பங்கு பெற்ற வீரர்கள், அவர்களது பயண வழித்தடங்கள், அவர்களது குடும்பத்தார்கள் என அவர்களை சார்ந்தே பரவியது இந்த வைரஸ். உலகில் 5 கோடி பேரை கொன்று குவித்த இந்த வைரஸ் இந்தியாவில் மட்டும் 1.8 கோடி பேரை பழிவாங்கியிருந்தது. இது உலகம் முழுவதும் முதல் உலக போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம். இது இந்தியாவின் அன்றைய மக்கள் தொகையில் 6%. இன்று மகாராஷ்டிராவும் அதன் தலைநகர் மும்பையும் எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறதோ அதே போலத்தான் அன்றைய நிலையும். கோடிக்கணக்கான மக்களையும் உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகும் முக்கியமான நகரம் என்ற சிறப்பையும் கொண்டிருந்த மும்பை ஒரு தொற்று நோயை கையாளும் அளவுக்கு அனுபவம் பெற்றதாக இருக்கவில்லை. இதனாலேயே அங்கு ஸ்பானிஷ் ஃப்ளூ அதிக அளவில் பரவியது.
இன்று கொரோனாவுக்கு எதிராக போராடுவதற்கு அரசும் சுகாதாரத்துறையும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் வழிகாட்டும் நெறிமுறைகளைத்தான் அன்றைய அரசும் கூறியிருந்தது. தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், பொது இடங்களில் தேவையில்லாமல் கூடக்கூடாது உள்ளிட்ட நோய் பாதுகாப்பு உத்தரவுகள் நடைமுறையில் இருந்தன. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவியிருந்தாலும் மும்பையிலிருந்துதான் இந்தியா முழுவதும் பரவியது என்ற குற்றச்சாட்டு அன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டது. இந்தியாவில் பொதுமக்களும் அரசு சாரா அமைப்புகளும் நோய்க்கு எதிரான போராட்டத்தில் முன்களப் பணியாளர்களாக செயல்பட்டனர். உயிரிழந்தவர்களின் சடலங்களை அகற்றுவது, தாமாக முன்வந்து பொது இடங்களில் கூடியிருப்பவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என பல தீவிரமான நடவடிக்கைகளில் இந்தியர்கள் அன்று ஈடுபட்டிருந்தனர். அன்றைய செய்தித்தாள்கள் இந்த ஸ்பானிஷ் புளூ விவகாரத்தில் தெளிவான முடிவை அரசால் எடுக்க முடியவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்தன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் 106 வயதான முதியவர் ஒருவர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளார் என்ற செய்தியை படித்திருப்பீர்கள். அவர் 4 வயதாக இருந்தபோது இந்த ஸ்பானிஷ் புளூவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இவர் மட்டுமல்ல, இவரது குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் குணமடைந்திருக்கிறார்கள். 106 வயது முதியவரின் 70 வயது மகனும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் மகனை விட அப்பா முன்னதாகவே குணமடைந்து வீடு திரும்பிவிட்டார். ஆனால் எவ்வளவு முயன்றும் இந்தியாவில் ஸ்பானிஷ் புளூவால் ஏற்பட்ட மரணங்களை தடுக்க முடியவில்லை. இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்போதைய இங்கிலாந்து அரசு இந்தியர்களிடையே சுகாதாரம் இல்லை, அதனால்தான் நோயை தடுக்க முடியவில்லை என்று பழியை இந்தியர்கள் மீது போட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. நோயை கையாள தெரியவில்லை என்பதே நிபுணர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பெரும்பாலும் முதியோர், உடல் பலவீனமாக உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களையே பாதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்பானிஷ் புளூ உலகின் ஆரோக்கியமானவர்களை அதிகம் பாதித்தது. குறிப்பாக இராணுவ வீரர்கள், நாட்டின் அரசர்கள், படை தளபதிகள் என இதன் பாதிப்பு இருந்தது. உலக அளவில் அமெரிக்க இராணுவ வீரர்கள்தான் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு அதிக அளவில் உயிரிழந்தனர். இந்தியாவில் இராணுவ வீரர்களிடையே அதிகம் இருந்தாலும் பொதுமக்களிடையேயும் பரவத் தொடங்கியிருந்தது. இந்தியாவில் உயிரிழந்த 1,80,00,000 பேரில் ஆண்களை விட பெண்களே அதிகம் என்கின்றன புள்ளி விவரங்கள். அன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ச்சியடையவில்லை. 1940களுக்கு பிறகு, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உலக சுகாதார நிறுவனம் தொடங்கப்பட்ட பிறகுதான் தடுப்பூசிகளின் கண்டுபிடிப்புகளும் அதன் பயன்பாடுகளும் அதிகரித்தது. 1919 மே மாதம் இந்த ஸ்பானிஷ் புளூவின் தாக்கம் படிப்படியாக குறைந்தது. நோயை மருத்துவம் வீழ்த்தவில்லை, பொதுமக்களிடையே இந்த வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தொடங்கியிருந்தது. அதன் பிறகு கடந்த 100 இந்த ஸ்பானிஷ் புளூ பாதிப்பு எங்கும் கண்டறியப்படவில்லை. இந்த ஸ்பானிஷ் புளூவுக்கு பிறகு பல வைரஸ் காய்ச்சல்கள் உலகை ஆட்டி படைத்து விட்டு சென்றிருக்கின்றன. 1960களில் லட்சக்கணக்கான பேர் இது போன்ற வைரஸ் காய்ச்சலால் உலகம் முழுவதும் உயிரிழந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட மெர்ஸ், சார்ஸ் போன்ற வைரஸ்கள் பாதிப்பை ஏற்படுத்தின. கடந்த 100 வரலாற்றில் ஸ்பானிஷ் புளூவை போல மோசமான வைரஸை உலகம் இதுவரை பார்த்ததே இல்லை. இன்று இருக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 100 முன்பு இருந்திருந்தால் உலகின் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்பதுதான் நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. உலகம் தொழில்நுட்பங்களில் நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு மருத்துவத்துறை தயாராகவே இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஸ்பானிஷ் புளூ அளவுக்கு ஒன்றும் கொடிய நோயாக COVID-19 என்று அழைக்கப்படும் கொரோனா வைரஸ் இல்லை. எனவே பயப்பட தேவையில்லை. எந்த நோய்க்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதால் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் அதை வீழ்த்தும்.